இல்லம்பல்ல ஆதி அறம்பொருள் ஐயா வைகுண்ட நாராயணருடைய அருப்பிரவாகம் அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் கிடைப்பதாக திரேதா யுகத்திலே ராவணனை வதம் செய்த நம் பெருமாள் அந்த யுகத்தை நிறைவு செய்த பின் அடுத்ததாக துவாபர யுகத்தை பிறப்பிக்கின்றான் அந்த துவாகர துவாபர யுகத்திலே இதற்கு முன்பாக குரோனிக்கு நான்கு துண்டங்கள் அங்கே பிறந்தழிந்து அழிந்து போய்ந்து ஐந்தாவது தொண்டத்தை ஒரு நூறு பங்காக வைக்கிறார் அது நூறு பங்காக வைத்து துரியோதனன் முதல் அவனுடைய சகோதரர்கள் என்று நூறு பேராக அவர்களை தான் கௌரவர்கள் என்று சொல்வோம் அப்படி அந்த கௌரவர்களாக அங்கே படைப்பிக்கின்றான் மேலும் தன்னோடு திரேதாயுகத்திலே அதாவது ராமரோடு கூட பிறந்த லட்சுமணன் பரதன் சத்ருக்கன் அந்த மூன்று பேர்கள் மேலும் ராவணனுடைய தம்பியாக பிறந்த விபூஷணன் மற்றும் வானர சேனைகளில் இருந்த சாம்புவன் ஆக இந்த ஐந்து பேரையும் அதாவது லட்சுமணன் பரதன் சத்ருக்கன் விபூஷணன் சாம்புவன் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பேர்களையும் பஞ்ச பஞ்சபாண்டவர்களாக பூமியிலே பிறவி செய்கின்றார் மேலும் திரேதாயுகத்திலே அம்மை சீதாதேவியானவள் அசோகவனத்திலே இருக்கும்போது அவளுக்கு தோழியாக இருந்த அந்த திரிசடை என்று சொல்லக்கூடியவள் அதாவது திரிசடைனா வேறு யாரும் கிடையாது வைகுண்டலோகத்திலே அம்மை லட்சுமாதேவியினுடைய அந்த பொற்சடையாக இருப்பது தான் திரிசடை அவள் தான் திரிசடையாக திரேதாயுகத்திலே படைக்கப்பட்டாள் அந்த திரிசடை தான் துவாபர யுகத்திலே திரௌபதியாக அதாவது பஞ்சபாண்டவர்களுடைய மனைவியாக ஐவருடைய தேவி என்று அவளும் அங்கே படைக்கப்படுகிறாள் மேலும் அந்த ராவணனோடு நடத்திய அந்த போரிலே எழுபது வெள்ளம் வானர சேனைகளிலே ஒரு வானர மட்டும் அழிந்து விடுகிறது அதாவது அதை பிடித்து நசுக்கி கும்பகர்ணனானவன் அவனுடைய நெற்றியிலே திலதமிட்டு விடுவான் அதனால் அந்த கும்பகர்ணனை இங்கு கம்சனாக அதாவது கண்ணபகவானுடைய தாய் மாமனாக மதுரையிலே பிரவி மேலும் தேவர்களை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பதின பதினெண்ணாயிரம் பெண்களாக அந்த கோபியர் பெண்களாக இங்கு பிறவி செய்கின்றார்கள் அந்த எல்லாம் என்னென்னா தாருகாவனத்து ரிசிகளாக இருந்தவர்கள் அவர்களை இங்கு பிறவி செய்யப்படுகிறது அதாவது பாயம் முறைவாடி இருக்க படைகள் என்று சொல்கிறார் ஈசரை பார்த்து பாயம் சொன்னால் அது உடலோடு கூடிய ஒரு உறவல்ல ஒரு ஆன்மத்தோடு சேர்ந்த ஒரு உறவு ஏன்னா தாருகாவனத் ரிஷிகளுக்கு இந்த பிறவியோட அவருக்கு பேர் கொடுக்க போகிறாங்க அந்த பேரின் காரியமாகத்தான் அந்த கோபியர்கள் அந்த சிறு கண்ணனை பிடிச்சி கிள்ளி அப்படி விளையாடுவாங்க அது அவங்களுடைய அந்த பரிபக்குவ நிலையினால் வந்த அந்த இது இதோடு அவங்களுடைய அந்த பிறப்பு முடிந்து அவர்கள் பேரை பெறுகிறாங்க அதுக்காக தான் அவங்க அந்த கோபியர்களாக அங்கு பிடைக்கப்பட்டாங்க இப்படியாக எல்லோருமாக அங்கு பிடைக்கப்படுகிறார்கள் மேலும் கிருஷ்ண பரமாத்மாவை இந்த பூவிலகில் பெறுவதற்காக தெய்வகியும் ரோமணி ரோகிணியும் கூட இங்கு பிறவு செய்யப்படுகிறார்கள் அதாவது கம்சனுடைய ஒன்றுவிட்ட சகோதரிகளாக இதில் நம்ம அந்த ரோகிணி மற்றும் தெய்வகியினுடைய அந்த வரலாறை நம்ம பார்க்கணும் அதாவது தெய்வகியும் ரோகிணியும் அக்காலும் தங்கையுமாக தெய்வலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய உத்தமமான பெண்கள் அப்போ அவங்க அப்படியே வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே அவர்கள் பொய்கையிலே போய் நீராடி விட்டு வருகின்ற வழியிலே இது நடப்பது மேலோகத்தில் வழிகின்ற வழியிலே நாராயணர் என்ன பண்ணுறாருனா ஒரு சூட்சுமம் செய்கிறார் ஒரு சிறு குழந்தையை போல அவர்கள் வரக்கூடிய வழியிலே அப்படி சீறி அழுகிறார் அப்போ அந்த பச்சை குழந்தையை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையினுடைய அழகு அவங்களுடைய அந்த நிலையை மாற்றிவிட்டது ஏன்னா அவர்கள் கற் மேலாக இறைவனோடு பக்தி கொண்டவர்கள் அவர்கள் இப்படி ஒரு சிறு குழந்தை அழுதை பார்த்து அவங்க கண்டுகொள்ளக்கூடாது அதுதான் ஆக்சுவலி அவங்களுடைய நிலை ஆனால் அந்த அழகில் மயங்கி போகிறாங்க சொல்கிறாங்க காலில் சிவ சக்கரமும் கையில் மால் சக்கரமும் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளையை நம்ம பார்க்குறோம் இப்படி ஒரு பிள்ளையை நம்ம எங்கேயுமே நம்ம பார்த்ததில்ல இது வாயு தேவனுடைய உரு வடிவில் இது இருக்குது அச்சுதரை போலவும் இது இருக்குது அதனால் நம்ம இந்த குழந்தையை கொஞ்சம் கையில் எடுத்து நம்ம அதை ஆராட்டி விட்டு நம்ம வச்சுட்டு போவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு செய்து அந்த குழந்தையை எடுத்து குழந்தையினுடைய அந்த அழுகுரலை அமர்த்தி அவர்கள் மீண்டும் கைலக்கு வருகிறார்கள் அப்போது அவங்க கைலைக்கு வரும்போது அவர்களுடைய மார்பில் அமுது அழகியது ஏன்னா அவங்க அந்த குழந்தையை பாராட்டும் போ அந்த ஆராட்டி அவங்க இது பண்ணும்போது அவங்களுக்கு மார்பிலை அமுதுழகியது உடனே அந்த ஈஸ்வர் பார்த்து சொல்கிறார் உங்களுடைய கற்பு அகர்ந்து போச்சு அதனால் நீங்கள் நீ பூமியில் போங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு இதை சொல்கிறார் அப்போ அந்த அந்த ரெண்டு பேரும் கேட்குறாங்க எங்களை பூமியில் பிறக்க வேண்டாம் எங்களுக்கு நீங்கள் இதிலையே எங்களை அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஈஸ்வரர் சொல்கிறாரு வரக்கூடிய தோபுர யுகத்தில் உங்கள் ரெண்டு பேரையும் மாதாவாக அதாவது தாயாக ஆக்குவதற்காக நாராயணர் எடுத்த தான் இது அதனால் நீங்கள் போங்க அங்கே உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் எல்லா கஷ்டங்களும் முடிந்த பிறகு உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு மகனாக பிறப்பார் அதற்கு பிறகு உங்களுக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வகியும் ரோகிணியையும் இந்த பூமியில் பிரவி செய்கிறாங்க இப்படியாக எல்லோரும் வந்து இந்த பூமியில் பிரவி செய்கிறாங்க பிரவியாகி வாராங்க அப்போ கம்சன் எப்படியெல்லாம் இந்த நாட்டை ரொம்ப மூர்க்கத்தனமாக அரசாண்டாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் மதுரையிலே வாழ்ந்து வந்த கம்சன் தன்னுடைய மாதா பிதாவை சிறையிலே அடைத்துவிட்டு ஆட்சி விடத்தை அவன் கைப்பற்றுகின்றான் அவ்வாறு கைப்பற்றி அவனுடைய குடிமக்களிடம் மிக அதிகமான வரிகளை எல்லாம் வசூலித்து அவன் அங்கே அரசாட்சி செய்கின்றான் அதனால் அவனுடைய அந்த நாட்டினுடைய மக்களெல்லாம் ரொம்ப ஒரு துன்ப நிலையை அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள் மேலும் தெய்வ மடவார்களையெல்லாம் அவனுக்கு திருக்கவரி வீச வைக்கின்றான் அதுபோல வருண பகவான் வாயு பகவான் அவர்களையெல்லாம் விலங்கு போட்டு காலை முதல் இரவு வரை அவர்களிடம் வைத்து வேலை வாங்குகின்றான் மேலும் இறை நாமத்தையோ அல்லது இறைவன் நமக்கு உகந்தளித்த ஆகமங்களை பற்றியோ எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருப்பான் அன்னதானங்கள் செய்ய மாட்டான் பசுக்களை கொல்வான் ஈசனும் நான்தான் இந்த உலகத்தை படைத்த பிரம்மனும் நான்தான் என்னை படைத்தவனும் நானேதான் அதுபோல இறப்பு கணக்கு விதிகளை பராமரிக்கக்கூடிய யமனும் நான் தான் என்று அனைத்தையும் நான் என்கிற அகங்காரத்திலே அவன் ஆட்சியை செலுத்தி கொண்டிருந்தான் அப்படியாக அவனுடைய ஆட்சி அங்கே நிலை அந்த காலகட்டத்திலே தெய்வகியும் ரோகிணியும் அதாவது மேலோகத்திலுள்ள அந்த அக்காலும் தங்கையும் இங்கே வந்து கம்சனுக்கு ஒன்றுவிட்ட சகோதரிகளாக அவர்கள் பிறக்கிறார் அவர்கள் பிறக்கிறார்கள் ஏன்னா கூட பிறந்தால் அது ஒரு கொடிய தோஷம்னு நினைத்து இறைவன் அவர்களை ஒன்றுவிட்ட சகோதரிகளாக பிறப்பிக்க வழி செய்கின்றார் அந்த கம்சனானவன் மிகுந்த ஒரு பாயமாக அதாவது ரொம்ப பாசமாக அந்த சகோதரிகளிடம் அவன் அன்பு வைத்திருக்கின்றான் அப்படி அன்பு வைத்திருக்கக்கூடியவன் வேட்டையாடும்போது தங்கையர்களையும் பாசத்தோடு கூட கூட்டி செல்வது வழக்கம் அதுபோல் ஒருநாள் தங்கையர்களை வேட்டையாட கூட்டி சொல்லும்போது ஒரு மாம்பழம் அங்கே கனிந்திருக்கிறது ஒரு அழகான மாம்பழம் இயல்பான நிலைக்கெல்லாம் மாறுபட்ட வகையில் அது அபூர்வமாக அவர்களுக்கு கிடைத்தது பார்க்க கிடைத்தது அப்போ தெய்வையும் ரோகனியும் அந்த மாம்பழத்தை பறித்து கேட்கின்றார்கள் ஆனால் அந்த மாம்பழமானது சயோக முனிவருடைய அவருடைய தவ வலிமையால் ரொம்ப காலத்திற்கு பிறகு அது கிடைக்கக்கூடிய ஒரு கனி வகையாகும் அப்போது கம்சன் என்ன பண்ணுறான் தங்கர்கள் கேட்டவுடன் அந்த கனியை பறித்து அவர்களுக்கு கொடுக்கிறார் அவர்களும் அதை சாப்பிடுகிறார்கள் அப்போது சயோக முனி வந்து பார்க்குறாரு மாம்பழம் காணலை அதனால் அவர் என்ன சொல்கிறாருனா இந்த தெய்வகையினுடைய கற்பத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையால் உனக்கு அழிவு ஏற்படும் ஒரு சாபத்தை அது கம்சனுக்கு போடுறாரு அப்போ கம்சன் அந்த சாபத்தை முதல்ல பெருசாக நினைக்கல அதன் பிறகு அரண்மனைக்கு வந்த பிறகு சோதரியை கூப்பிட்டு இந்த சாபத்தினுடைய பலன் என்ன என்கிறத பற்றி அவன் ஆராயின்றான் அப்போது அந்த சோதிடர் சொல்லுகிறார் கண்டிப்பாக அந்த முனியினுடைய சாபத்தால் உனக்கு மரணம் ஏற்படும் அதனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு என்று சொல்கிறார் அப்போது கம்சன் என்ன நினைக்கின்றான்னா தெய்வைக்கு திருமணம் செய்து வைத்தால் தானே அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு சகோதரிகளையும் திருமணம் செய்து கொடுக்காமலேயே வீட்டிலே வைக்கின்றான் அப்போது நாரத முனிவரானவர் வந்து கம்சனிடம் அறிவுரை சொல்லுகின்றார் கம்சா நீ இந்த மங்கையரை இப்படி நீ வாழாமல் வீட்டுக்குள்ளே வைத்திருந்தால் உன்னுடைய குடும்பமே சீரழியும் இந்த நாடே அழிந்து போகும் ஏன்னா ஒரு கன்னியை வாழ விடாமல் வைத்திருந்தால் இந்த வம்சம் அழியக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் நீ அவர்களை திருமணம் செய்து கொடு அப்படி திருமணம் செய்து கொடுத்து பின்னே அந்த குழந்தை பிறக்குமானால் அந்த பிளன் அந்த குழந்தைகளை நீ கொண்டால் கூட இந்த அளவுக்கு உனக்கு பாவம் இல்லை அப்படி என்று அவங்க மாமுனிவர் அறிவுரை கூறுகின்றார் அதை கேட்ட கம்சன் இரண்டு சகோதரிகளான தெய்வகியும் ரோஹிணியையும் அலங்கரித்து வசுதேவன் அதாவது அவருக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த கம்சனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த வசுதேவருக்கு திருமணம் செய்து வைக்கின்றான் அப்படியே வசுதேவரும் தெய்வகி ரோகிணியும் அங்கே சிறப்பாக வாழுகையிலே அவர்களுக்குடைய தெய்வகைக்கு குழந்தை வயிற்றிலே கற்பமாகி வளருகின்ற பருவத்திலே அவர்கள் மூன்று பேரையும் சிறையிலே அடைக்கின்றான் அப்போ தெய்வகி மனது நொந்திருக்கிறாள் அதுபோலவே வசுதேவனும் மிகவும் கஷ்டத்தோடு அந்த சிறையிலே அவர்கள் வாடுகிறார்கள் ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கிறது ஒவ்வொரு குழந்தையையும் கம்சன் எடுத்து கொள்கின்றான் இப்படியாக ஏழு குழந்தைகளை பறிகொடுத்த ஒரு அபலையைப் போலே அங்கு தெய்வகியால் அழுது கரைந்து அந்த இறைவனையே தஞ்சமாக நாடி நிற்கின்றாள் இதே காலகட்டத்திலே தேவர்கள் தெய்வ ஸ்திருதிகளெல்லாம் கம்சனுடைய அந்த ஏவல் பண்ணி அந்த காரியங்களை செய்ய முடியாமல் மிகுந்த துன்பப்பட்டு நாராயணரை நோக்கி அபயமிடுகிறார்கள் அவர்களோடு சேர்ந்து பூமாதேவியும் இந்த பூபாரம் தீர்க்க நீ அவதாரம் செய் என்று அங்கே முறையமிட்டு நிற்கின்றாள் அப்போது நாராயணர் தெய்வகினுடைய கற்பத்திலே அதாவது எட்டாவது கற்பத்திலே அங்கே குழந்தையாக ஜனிக்கின்றார் கிருஷ்ணர் பிறந்ததும் அது அவ்வளவு அழகாக இருக்கிறது அப்போது சொல்லுவாள் தெய்வகி இதற்கு முன் நான் பெற்ற குழந்தைகளெல்லாம் இதுபோல இல்லையே இது அவ்வளவு அழகாக இருக்கிறதே என்று அவள் புத்தி நொந்து அந்த குழந்தையை தன்னுடைய கணவனான வசுதேவரிடம் கொடுத்து ஆயர்குடியிலே இருக்கக்கூடிய யசோதையினுடைய வீட்டிலே கடத்திவிட்டு அங்கு யசோதை பெற்றிருந்த பெண் மதலையை இங்கே கொண்டு அந்த சிறை காவலுக்குள்ளே கொண்டு தெய்வகியின் பக்கத்திலே படுக்க வைக்கின்றார் குழந்தை அழும் சத்தம் கேட்டது காவலர்கள் ஓடி வந்தார்கள் கம்சனிடம் ஓடிப்போய் சொன்னார்கள் பெற்றாள் உன் தங்கை குழந்தை பெற்றாள் என்று உடனே கம்சன் வந்து பார்க்கின்றான் பெண் குழந்தையாக இருந்தது உடனே தூக்கி அதை தரையில் அடித்து கொள்வதற்காக தூக்குகின்றான் அவனால் அசைக்க கூட முடியவில்லை ஏனென்றால் அந்த குழந்தை திடீரென்று எழும்பி நின்றது பகவதியாக என்னை ஈடு செய்யாதே கெடுவா என்று சொல்லி அந்த கம்சனிடம் உன்னை வதைக்க எங்கள் அச்சுதர் ஆயர்பாடியிலே வளர்கிறார் நீ போய் பார் எனவே அங்கே அம்மை அந்த விஷயத்தை சொல்லி அங்கே மறைகின்றாள் ஏற்கனவே கம்சனுக்கு ஒரு சாபம் உண்டு ஆயர்பாடிக்கு சென்றால் அவனுக்கு மரணம் நிச்சயம் என்று அதனால் அவன் ஆயர்பாடிக்கு சொல்வதற்கு மிகுத்த தடையாக மிகவும் துன்பப்பட்டு அங்கே நிற்கின்ற வேளையிலே ஒரு தூதனை அனுப்புகிறான் தூதா நீ போய் சென்று அங்கே ஆயர்பாடியில் வருகிற குழந்தை எந்த குழந்தை தெய்வகையினுடைய குழந்தையா என்று பார்த்துவிட்டு வா என்று அனுப்புகிறான் அந்த தூதனும் சென்று அங்கே பார்க்கின்றான் அது யசோதையனுடைய குழந்தை மாதிரி தெரியவில்லை மன்னா அது முழுக்க தெய்வகியினுடைய அந்த தேகச் சுவடு அந்த குழந்தைக்கு இருக்கிறது என்று சொல்ல உண்மையில் அக்குழந்தைதான் என்னை கொல்ல வந்த மாற்றானோ கண்ணனோ அப்படி என்று ஒரு சந்தேகம் கம்சனுக்கு எழ ஒரு பெண் அரக்கி அதாவது பூத மூரி என்று அகிலம் சொல்கிறது அந்த பெண் அரக்கி அங்கே அனுப்புகிறான் அந்த பெண் அரக்கியானவள் ஒரு விஷப்பாலை ஊட்டி கண்ணனை கொல்ல அங்கே முடிவெடுத்து செல்கிறாள் மாய கண்ணனோ விசப்பாலோடு சேர்ந்து அவளுடைய உயிரையும் உறிந்து குடிக்கிறாள் அப்படியாக அந்த அரைக்கி பட்ட பின்பு இன்னும் பல அரக்கர்களையெல்லாம் எவி பார்க்கின்றான் அவன் விட்ட அனைத்து அரக்கர்களையும் மாயக்கண்ணன் அளிக்கின்றார் அப்படியாக ஆயர் குடியிலே மாயன் வளர்கிறார் ஆவு மேய்த்து வெண்ணை புசித்து காளியன் வதைத்தையெல்லாம் செய்து அங்கு ஆயர்களுக்கு வந்த ஆபத்து அத்தனையும் அவர் மாற்றி காட்டிலே கஞ்சனின் ஏவலினால் வந்த அரக்கர்களையும் கொன்று எப்போதும் தேவர்களுக்கு ஒரு பகாரியாக அங்கே வாழ்ந்து அவர் வாழுகின்ற நாளையிலே கம்சன் எப்படியாவது அந்த ஸ்ரீ கிருஷ்ணனை இங்கே வரவழைக்க வேண்டும் மதுரைக்கு வரவழைத்தால்தான் அவனை கொல்ல முடியும் என்று சொல்லி இரண்டு பேரை அழைத்து கண்ணனை கூட்டி வரும்படி அவன் நாணையிடுகின்றான் கண்ணனும் அங்கே பெரும்படையோடும் அங்கே மதுரையிலே வந்து நிற்கின்றான் அப்படியாக கிருஷ்ணர் மதுரை வரும்போது அவரை எதிர்ப்பதற்காக பலவிதமான சேனைப் படைகளையும் குதிரைப் படைகளையும் கம்சன் அனுப்புகின்றான் கிருஷ்ணரோ அத்தனை படைகளையும் தோல்விய செய்கின்றார் அப்படி எல்லோரும் தோல்வியடைய அந்த கம்சனே கிருஷ்ணரோடு வந்து நேருக்கு நேர் எதிர்த்தான் கிருஷ்ணருடைய யுத்தத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் கம்சன் கீழே விழவே அவனுடைய மார்பிலே இருந்து அவனுடைய குடலை பிடுங்கி எறிந்து அந்த கம்சனை அங்கே கொல்லுகின்றார் அவ்வாறு கம்சனை கொன்றவுடன் கம்சனுடைய தாயும் தந்தையுமாகிய இருவரையும் சிறை மீட்டி தன்னுடைய மாதாபிதாக்களையும் சிறை மீட்டி அதாவது வசுதேவர் மற்றும் தெய்வகிரோஹிணி சிறை மீட்டி அந்த கம்சனுடைய தந்தையான உக்கிரசேனனை அந்த மதுரையை நாடாள வைத்துவிட்டு அப்படியே துவா துவரையும் நோக்கி வருகின்ற அந்த வேளையிலே கம்சனுடைய மாமனார் அதாவது தராசந்தன் என்று பெயர் அந்த தராசந்தன் என்னுடைய மகனை இவன்தான் கொண்டான் என்று கிருஷ்ணரோடு எதற்கு அவர் வரும்போது இந்த தராசந்த வேந்தனை கொள்வது பஞ்சபாண்டவள் ஒருவனான வீமன் அல்லவோ அதுவாக நான் இந்த நேரத்தில் தப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அங்கே கிருஷ்ண பெருமாள் சுவரையம்பதியிலே போய் அங்கே நல்ல ஒரு கோட்டை அமைத்து அங்கே ஐயா பள்ளி கொள்கிறார் இது அகிலத்தினுடைய ஒரு விருத்தத்தோடு பார்ப்போம் பூதனை சகடனோடு பின் உள்ள சூதனை எல்லாம் கொன்று சூத்தமாய் மதுரை புக்கீம் நீதமே கஞ்சன் நெஞ்சையும் பிளந்து கொண்டு கூதவன் துவாரகையில் குணமுடன் இருந்தாரந்தே அப்படியாக மாயன் தோரையம்பதியிலே வாழுகின்ற நாளையிலே நாரத மாமுனிவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குகிறார் ஐயா நாராயணரே உமக்காக இந்த துவாபரேகத்திலே வடிவெடுத்து வந்த ருக்மணியை இன்னொருவர் திருமணம் செய்வதற்கு அங்கே பறையடித்து விட்டார்கள் என்று சொல்ல கிருஷ்ணர் நேரடியாக அங்கு ருக்மணியினுடைய ஊருக்கு சென்று இதற்கு முன்பாக மூர்த்தமிட்ட எல்லாம் வதைத்து அவர்களுடைய சேனை பழங் சேனை படைகளையும் இறக்க வைத்து அங்கே தேவரெல்லாம் மகிழ்வோடு கொண்டாட ருக்மணியை ஐயா திருமணம் செய்தார் மேலும் அவர்காக இந்த துவாரகத்திலே இன்னும் தோன்றி வந்த அந்த ஒத்து வந்த பெண்களை எல்லாவற்றையும் திரு பொருத்தம் பூட்டி மீண்டும் அந்த கடலுக்குள்ளே துவரை எம்பதியிலே ஐயா போய் அமர்கிறார் அப்படியாக அந்த எல்லாம் முடித்த நாராயண பரம்பொருள் இனி பஞ்சவர்களுக்கு பகாரியாக இருந்து இந்த தர்மத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்று முடிவு செய்து அந்த பாரத மகா யுத்தத்திற்கான வழிமுறைகளை அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது அங்கே குரு வம்ச குரு வம்சத்திலே பாண்டவர்களும் கௌரவர்களும் பிறந்திருக்கின்றார்கள் கௌரவர்கள் நூறு பேர்கள் பாண்டவர்கள் ஐந்து பேர்கள் அதாவது மெய்யில்லா மன்னனுக்கு மேதினியில் பேர் பொய் பொய்யில்லா தர்மருக்கு பேர் பாதி அப்படி அந்த மொத்த நாட்டையும் ரெண்டாக பிரித்து கொள்கிறார்கள் ஒரு நாடு அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரத்தை கௌரவர்கள் துரியோதன முதலான கெளரவர்கள் ஆள்கிறார்கள் அங்கு வாழக்கூடிய அந்த பறவைகள் மிருகங்களுக்கெல்லாம் குடிக்க நீர் கூட கிடையாது அது மாதிரி அந்தணர்கள் சன்னியாசிகள் கூட அங்கு சுகமாக வாழ முடியாத ஒரு நிலை அப்போது அந்த மிருகங்கள் பட்சிகள் சந்நியாசிகள் துறவிகள் இவர்கள் எல்லாருமே பஞ்சபாண்டவர்கள் வாழக்கூடிய அந்த ஆட்சி செலுத்தக்கூடிய குருநாட்டிலே அங்கே அவர்கள் குழாங் கொண்டிருந்தனா இந்த குருநாட்டை ஆண்டு கொண்டவர்கள் தான் பஞ்சபாண்டவர்கள் தர்மாதி முதல் அப்படியாக அவர் வாழக்கூடிய அந்த நாளையிலே நமக்கு நூறு பேர் இருக்கிறோம் நூறு பங்குன்னா நமக்கு மிகப்பெரிய தேசம் நமக்கு வந்திருக்கணும் ஆனால் அவர்கள் ஐந்து பேர் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நேர் சரிபாதி கொடுத்துட்டோம் இது சரியான முறை அல்ல என்று மனதுக்குள்ளே விரும்பிக் கொண்டிருந்த துரியோதனன் எப்படியாவது அவர்களை நம்ம சூது ஆட்டமாடி அவர்களை கானகத்தை துரத்த வேண்டும் என்று சொல்லி அதன்படி சகுனி தன்னுடைய தாய் மாமனான சகுனியின் துணையோடு பஞ்சவாண்டவர்களை சூதாட்டத்தில் தோற்கடித்து அவர்களை கானகத்துக்கு அனுப்புகின்றான் பஞ்ச பாண்டவர்களும் பத்தினியுமாக அங்கே காட்டிலே வனவாசம் இருக்கிறார்கள் பசித்திருந்து வாடுகிறார்கள் இதை அறிந்த வியாசர் நாராயணரிடம் போய் சொல்கிறார் கிருஷ்ணா இந்த பாண்டவர்களுக்கு பகாரியாக வந்து இந்த அவதாரத்தை எடுத்த நாயகமே அவர்கள் எல்லோரும் அங்கே வனவாசத்திலே தவித்திருக்கிறார்கள் தனித்திருக்கிறார்கள் என்று சொல்ல அங்கே வேதவியாசரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் அங்கே இழந்தருள்கிறார்கள் அங்கே சென்று அங்கே ஒரு அந்த பசி தீர்க்கக்கூடிய ஒரு சூரிய பாண்டத்தை அங்கே கிருஷ்ணர் தர்மரிடம் கொடுக்கிறார்கள் அதன்படி அவர்கள் பசி தீர்ந்து அங்கே வாழ்கிறார்கள் அந்த ஐந்து பஞ்ச பாண்டவர்களும் பத்தினியாகிய திரௌபதியும் கிருஷ்ணரை வணங்கி அங்கே விடை கொடுக்கிறார்கள் அப்படியாக பாண்டவர்கள் அங்கே வாழுகின்ற அந்த நாளையிலே துரியோதனன் அவர்களை கொள்வதற்காக எத்தனையோ வழிமுறைகளை அங்கே செய்து பார்க்கின்றான் அதாவது துரியோதன ஆனவன் அந்த நல்ல தயிரில் நெஞ்சை கறந்து அந்த பாண்டவர்களை கொல்ல கொடுக்க பார்க்கின்றான் அப்போது மாயன் அவர்களை காத்தார் மேலும் விஷ பாம்புகளை அனுப்பி பஞ்ச பாண்டவர்களை கொல்ல நினைத்தான் அதையும் கிருஷ்ணர் தடுத்து நிறுத்துகிறார் மேலும் ஒரு பாதாள குழியை வெட்டி அதிலே வீமனை தள்ளி கொண்டுவிட பார்த்தான் அதையும் கண்ணர் காத்து கொடுக்கின்றார் இப்படியாக அவன் செய்த இவர்களை கொல்வதற்காக செய்த அனைத்து திட்டங்களையும் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்தையும் முறியடித்து அங்கே ஒரு பாண்டவர்களுக்கு பகாரியாக அங்கே நின்றார் அதன் பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் அந்த வனவாசம் முடிந்த பிறகு பஞ்ச பாண்டவர்களுக்காக தூது போனார் கண்ணன் பஞ்ச பாண்டவர்களுக்கு உரிய அந்த நாட்டை கொடுத்து நீ அரசாளி என்று துரியோதனிடம் எவ்வளவோ சொல்லி பார்க்கின்றார் ஆனால் துரியோதனர் சொல்கிறான் எல்போல் இடங்கள் ஏன் என்று சொல்கிறான் உடனே மாயக்கண்ணனும் எல்லாவற்றுக்கும் மேலான தர்மத்தை நிலைநாட்ட முடிவு செய்து அங்கே பாரத போருக்கான ஆயத்தம் அங்கே துவங்கியது பாரத போரும் மூண்டது அங்கே ஒவ்வொருவராக துரோணாச்சாரி கிருபாச்சாரி பீஸ்மர் கர்ணன் அப்படி ஒவ்வொரு பெரிய பெரிய அந்த ஜாம்பவான்கள் எல்லாம் அங்கே மடிய கடைசியிலே கௌரவர்கள் அனைத்துவரும் செத்து மடிய இறுதியில் துரியோதனன் வருகின்றான் அப்போது துரியோதனோடு எதிர்ப்பதற்காக கண்ணன் பீமனை அனுப்புகின்றான் வீமனும் துரியோதனனும் சேர்ந்து ஒன்றுக்கொன்று இரண்டு மலைகள் எதிர்ப்பது போல அவர்கள் எதிர்க்கிறார்கள் இவனடிக்க அவன் சாயாமல் அவன் அடிக்க இவன் சாயாமல் ரெண்டு பேரும் சமமாக நின்று போட்டி போட்டு அங்கே சண்டை போடுகிறார்கள் இதை பார்த்த துரியோதனன் சொல்லுகிறான் நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி போர் போட்டுட்டு இருந்தா இதனால எந்த ஒரு மாற்றமும் போவதில்லை அதனால நீ உன்னுடைய உயிர்நிலைகளை சொல்லு அதுபோல நானும் என்னுடைய உயிர்நிலைகளை சொல்லுகிறேன் அப்படின்னா நம்ம யார் ஜெயிப்போம் என்பதை பார்த்து விடலாம் என்று சொல்ல பீமனானவன் உண்மையான தன்னுடைய உயர்நிலைகளை எல்லாம் அவன் சொல்லுகின்றான் ஆனால் கள்ள கசடனான அந்த துரியோதனன் என்னுடைய இடது துடைதான் என்னுடைய உயர்நிலை என்று தவறான ஒரு விஷயத்தை சொல்கிறான் அதையே உண்மை என நினைத்து வீமனானவன் துரியோதனுடைய இடது துடைதனிலே அடிக்க அவன் எந்த விதமான ஒரு வாட்டம் அடையாமல் நிமிர்ந்து நிற்கின்றான் அதுபோல பீமனுடைய உயிர்நிலையை குறியாக வைத்து துரியோதனன் அடிக்க பீமனோ சாய்கின்றான் அப்போது கிருஷ்ணரை மனதிலே நினைக்கின்றார் ஆபத் பாந்தவனான கிருஷ்ணன் வலது துடையை கைகாட்டி தட்டுகின்றார் அப்போது பீமன் புரிந்து கொண்டு துரியோதனுடைய அந்த வலது துடையிலே தன்னுடைய கதாயுதத்தால் ஓங்கி அடிக்கிறான் அவன் நிலை குலைந்து விழுகின்றான் துரியோதனன் அப்படியாக துரியோனுடைய அந்த உயிர் போகக்கூடிய தருவாயிலே வந்து கிருஷ்ணர் கேட்கிறார் நீ உன்னால் திரைதாயுகத்திலே ராவணனாக துண்டிருந்தாய் அப்போது நான் உன்னை கொல்லும்போது என்னுடைய தம்பிதான் என்னுடைய உயர்நிலையை சொன்னதனால தான் நான் என்ன நீ ஊனமர கொன்றுவிட்டாய் உன்னால் என்னை கொல்ல முடியாது என்று அப்போது நீ பேசினாய் இப்போது உனக்கு நூறு தம்பிகளை நான் கொடுத்திருக்கின்றேன் கொடுத்து இன்னொருவனுடைய கையால் இப்போது நீ மடிந்திருக்கின்றா என்று சொல்ல அதாவது கதாயுதத்தால் அடித்த வீமன் என்னை கொன்றானே அன்றி உன்னால் என்னை கொல்ல முடியாது என்று அப்போதும் அவனுடைய ஆணமும் அங்கே செருக்கெடுத்து பேசுகின்றது அப்போது ஐயா சொல்கிறார் இப்போது இந்த பிறவி உனக்கு முடிகிறது இனி வரக்கூடிய பிறவியிலே உன்னை சின்ன வண்ணமாக சிரஸ் ஒன்றாக படைத்து எல்லா விதமான சகல பாக்கியங்களையும் உனக்கு அருளி அது மட்டுமல்லாமல் உனக்கு உயர்ந்த ஞானத்தை அளிக்கக்கூடிய அந்த சாஸ்திரங்களை எல்லாம் உனக்கு போதித்து நான் உன்னை பதிவு செய்வேன் அப்போதும் நீ என்னுடைய உண்மை நிலையை நீ அறியாமல் என்னை நீ உணராமல் இருந்தால் உனக்கு கடைசியில் மரணம்தான் வாய்க்கும் அதற்கு மேல் உனக்கு எந்தவித பகையும் இல்லை நீ நரக குழியில் வீழ்வாய் என்று சொல்லி அந்த துரியோதனுடைய அந்த குர அங்கே அழைக்கின்றார் அடுத்ததாக கர்ணனுக்கு அங்கே முக்தி மோட்சம் கொடுக்க ஸ்ரீ கிருஷ்ணர் செல்கின்றார் அப்போது வேதவியாசர் கேட்கின்றார் அதாவது பாவியோடு கூடி படை போர் செய்த அந்த கர்ணனுடைய ஆவிக்கு நீங்கள் மோட்சம் கொடுத்தால் சரியாகுமோ என்று வேதவியாசர் அங்கு வினவுகிறார் அப்போது அந்த கர்ணனுடைய வாழ்வை அங்கே நமக்கு ஐயா இங்கு சொல்கிறார் அதாவது திரேதாயுகத்திலே இந்த கர்ணனானவன் வாலியாக பிறந்திருந்தான் அப்படி வாலியாக பிறந்திருப்பவன் குரங்காக பிறந்தான் அந்த குரங்கு என்பது எனக்கு ஏவல் பண்ணுவதற்காக படைக்கப்பட்டது ஆனா எனக்கு எதிராக அவன் இருந்து என்னுடைய ராம அவன் இறந்தான் அப்படி என்னுடைய ராம அம்பால் அவன் இறக்கும் போது என்னை புரிந்து அப்போது என்னை அவன் வேண்டிக்கொண்டான் அவனுடைய வேண்டுதலுக்கு ஏற்றவாறு இன்று அவனை அவனுடைய இடத்திலே பிறக்க வைத்து என்னுடைய சொல் கேட்க வைத்தேன் என்னுடைய சொல் என்றால் அங்கே என்ன புரிதல்னால் எந்த ஒருவர் வந்து அவரிடம் யாசகம் கேட்டாலும் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை அவன் இருந்து இரவலர்களுக்கு ஈழக்கூடிய தன்மை அதான் கர்ணனுடைய பிரதான குணம் மேலும் தந்தை தாய் சொல்லக்கூடிய சொல்லை கேட்டு நடப்பது இரண்டாவது அதில் கர்ணனுடைய அந்த பாக்கியம் என்பது தாய் என்ன சொல்வானா ஒரு கணை மேலே உன்னுடைய நாகஸ்திரத்தை நீ பாண்டவர்கள் மேல் உபயோகப்படுத்தக்கூடாது என்று சொல்வாள் அதை கேட்டு தன்னுடைய மரணம் வாய்க்கப் போகிறது என்று தெரிந்தும் ஒரு முறைக்கு மேல் கர்ணன் அந்த நாகஸ்திரத்தை அவன் விடவில்லை அதனால தான் அவன் மரணமே நேர்ந்தது அதனால தான் கர்ணனுக்கு அங்கே முக்தி மோட்சம் நான் கொடுக்கப் போகின்றேன் என்று வேத வியாசரிடம் கொடு சொல்லிவிட்டு அங்கே கர்ணன் என்கிற ஐயா மோட்சத்தை அருளி எல்லாவித பாக்கியங்களையும் ஐயா கொடுக்கின்றார் அதன்படி பஞ்ச பாண்டவர்கள் முழுமையாக இந்த தேசத்தை ஆளுகிறார்கள் தன்னுடைய அவதார நிறைவை செய்யக்கூடிய அந்த நேரத்திலே பாண்டவருடைய பாரபலன்களை எல்லாம் ஐயா தன்னுடைய கை தண்டால் வாங்கிவிட்டு தான் தன்னை சுமந்த அந்த பாயமாய கூட்டை பருவதாம மலை உச்சியிலே கிடத்திவிட்டு தன்னுடைய ஒரு மாய தோற்றத்தோடு ஐயா அந்த அவதாரத்தை நிறைவு செய்வதாக காட்டிவிட்டு அங்கே ஸ்ரீரங்க நோக்கி பயணமாகிறார் இதோடு அந்த துவாபர யுகம் அங்கே நிறைவு பெறுகிறது ஐயா அன்புக்கொடி சொந்தங்களே இந்திய இந்த கண் அவதாரம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது பொதுவாக இதுல மகாபாரத கதைக்கு தான் பிரதானமான இடம் கொடுக்கப்படுகிறது அதாவது ஒரு பங்காளி சண்டை அவ்வளவுதான் ஒரு சொத்துக்காக துரியோதனுடைய தவறான எண்ணத்தினால் சொத்துக்காக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை தான் இங்கே காட்டுகிறது இன்னைக்கும் சகோதரர்கள் ஒரு தாத்தாவுனுடைய வம்சமாக இருக்கக்கூடிய இரண்டு குடும்பங்கள் இன்னைக்கு சண்டை போடக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான் நமக்கு மகாபாரத கதை நமக்கு சொல்கிறது ஆக மொத்தம் ஒன்றுமே இல்லாத ஒரு பணத்திற்காக தான் இத்தனை அடியும் போடுறாங்க இதை தான் கௌரவர்கள் பாண்டவர்கள் மேலே செய்த குற்றச்சாட்டு அப்போ இதன் மூலம் நம்ம எப்படி வாழணும் என்கிறத நமக்கு காட்டுது இப்படி ஒரு பணத்திற்காகவும் ஒரு சொத்துக்காகவும் தன்னுடைய கிளையாக தான் இருக்கக்கூடிய ஒரு கிளை போல இன்னொரு கிளை இருக்கக்கூடியது கூட சண்டை போடுவதனால நமக்கு வாழ்வு கிடையாது மரணம் தான் வாய்க்கும் என்பதையும் இந்த மகாபாரத கதை நமக்கு உணர்த்துகிறது அதுபோல கர்ணனுடைய வாழ்வை நம்ம ரொம்ப தெளிவாக சொன்னோம் அதாவது யாரு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அந்த தர்ம வாழனாக அவன் வாழ்ந்தான் அதாவது இறைவருக்கும் ஏந்து என் புத்தி உள்ளிருத்தி அதாவது இறைவனை நினைத்து யாசகம் செய்வங்களுக்கெல்லாம் என்ன கேட்டார்களோ அதை கொடுக்கக்கூடிய தன்மை நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை நம்ம உணரணும் அதுபோல் நம்மை பெற்ற தாய் தந்தைக்கு நமக்கு கீழ்ப்பணிந்து நடக்கணும் அவங்களுடைய வாக்கை நம்ம காப்பாற்றணும் இது ஒரு முழுமையான ஒரு செய்தியாகவும் நமக்கு இங்கு இந்த கண்ண அவதாரம் நமக்கு இங்கு உறுதிப்படுத்துகிறது ஆக இதை அனைத்தையும் நம்ம தியானிப்போம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் என்பது இப்போ நம்ம வாழக்கூடிய கலியுகத்திற்கு முன்பு நடந்த வரலாறு இறைவனுடைய அவதாரம் நம்ம கடைசியான ஒரு அவதாரத்தை நம்ம பார்க்க போறோம் வைகுண்ட அவதாரம் மிகவும் சிறப்பான ஒரு புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு அவதாரம் பத்தாவது நாள் வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் நாம் எல்லாம் தர்மயுக வித்துக்களாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாளை நாளைய வாசகத்தோடு நாம் தியானிப்போம் ஐயா உண்டு